ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அரைக்கீரை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம சத்துக்கள் என்ன இருக்குது இந்த அரைக்கீரையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இரும்பு சத்து, நார் சத்து, தாது சத்துக்கள், புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் ஏ, பி, சி, இது எல்லாமே இந்த அரைக்கீரையில் இருக்குது. இந்த அரைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த அரைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து வயிறு உபசமாக இருக்கும், எது சாப்பிட்டாலுமே ஜீர்ணாகலை, வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த அரைக்கீரை சாப்பிடும் பொழுது அந்த ஜீரண சக்தி ஈஸியாக வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் அந்த டம்ளரை கூட கையில் தொட முடியாது, அப்படி தொடும்பொழுது கையெல்லாம் ஷிவரிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ அரைக்கீரை சாப்பிடும் பொழுது அந்த கை நடுக்கும், அந்த நரம்பு தளர்ச்சி இது எல்லாமே போயிடும். நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அரைக்கீரை நம்ம சாப்பிடும் பொழுது உடல் வந்து இளைக்கிற சக்தி இந்த அரைக்கீரைக்கு உண்டு. அதே மாதிரி உடல் எடை குறைஞ்சா கூட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்றதுனால. ஒரு சிலருக்கு வந்து முடி கொட்டிகிட்டே இருக்குது, முடி வளரவே மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அரைக்கீரையை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு கருப்பை, திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆனால் கூட குழந்தை இல்லை அப்படின்ற கவலையில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த அரைக்கீரை குழம்பு மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டோன்னா நாளடைவில் அந்த கருப்பை நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பையில் இருக்கிற அந்த ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது சத்து குறைபாடு இருந்தாலோ இந்த கீரைகள் சாப்பிடும்பொழுது அந்த சத்து வந்து குறைபாட்டை நீக்கிட்டு கரு வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த அரைக்கீரை நம்மளுக்கு உதவியாக இருக்கும். விஷக்கடி, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பொதுவாகவே இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க மரம் செடி கொடிகள் இருக்கும்பொழுது ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிருச்சுன்னா உடல் ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அரிப்பு ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அரைக்கீரையை செஞ்சு சாப்பிடும்பொழுது அந்த உடல் அரிப்பு இது எல்லாமே வந்து நீக்கிடும். சிறுநீரக பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கும்பொழுது அந்த சிறுநீரகத்தில் கற்களோ இல்லை சிறுநீரக பாதை எரிச்சலோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த அரைக்கீரையை செஞ்சு சாப்பிடும் பொழுது அந்த எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிடும். சிலருக்கு வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருமிக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுக்கு எந்த மாதிரின்னா அந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய்ச்சி அதோட ஜூஸ், மஞ்சள், மிளகு இது எல்லாமே தட்டி போட்டு அதோட ஜூஸ் கொடுத்தோன்னா அந்த சளி இருமல், இந்த வறட்டு இருமல் இதெல்லாமே அவங்களுக்கு போயிடும். மலச்சிக்கலை போக்கக்கூடிய சக்தி இந்த அரைக்கீரைக்கு உண்டு. அதனால் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த அரைக்கீரை செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும், அதாவது உடல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் போய் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த அரைக்கீரை உதவும். குழம்பு மாதிரியும் செய்யலாம், பொரியல் மாதிரியும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான், செஞ்சு சாப்பிட்லாம்.